நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழவே. நீ வாழ்கவே. சின்ன புறா ஒன்று வண்ண கனாவில் எண்ணம் கெடாமல். I also sing like S.P. Balasubramanian. But I thought you are... My name is Balasubramanian. I am S.P. Balasubramanian. I came to meet you. Sit down. Oh, sir. No, just sit down. I'll be with you. What a pleasure knowing you. Nothing gives me more happiness than keeping you happy. பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் மறைவின் போது பலரின் கண்களை குளமாக்கிய காட்சி இது. மலேசியாவில் இசை நிகழ்ச்சிக்காக சென்ற எஸ்பிபி அங்கு பார்வை திறனற்ற தனது ரசிகர் ஒருவரை சந்தித்து பேசும் இந்த காணொளி கடந்த ஆண்டு படமாக்கப்பட்டிருந்தாலும் சமீபத்தில் எஸ்பிபி மரணத்தையொட்டி மீண்டும் வைரலாக பரவியது. அஞ்சலி அஞ்சலி அப்புறம் படங்க என்னோட சேர்ந்து அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்புறம் பூவே பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கவிதாஞ்சலி கண்காணா அழகு. இந்த காணொளியில் எஸ்பிபியுடன் காணப்படும் இந்த ரசிகரின் பெயர் மதிமாறன். இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பில் தனது கண் பார்வையை இழந்த அவர் பின்னர் சட்டப்படிப்பு படிப்பதற்காக மலேசியாவுக்கு இடம்பெயர்ந்தார். தற்போது மலேசியாவில் தனியார் கல்லூரி ஒன்றில் சட்ட பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் எஸ்பிபியின் மறைவு குறித்து மதிமாறனின் கருத்தை அறிய அவருடன் பிபிசி தமிழ் பேசியது. அதாவது அவர் போன வருஷம் 2019 இங்கே மலேசியாவுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து எனக்கு ஒரு தற்செயலாக ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டுக்காக அந்த ஆர்கனைசர்ஸ் அதை அந்த அவரை மீட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாமலே மீட் பண்ணுற மாதிரி அது பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கிரேட் ஃபோர்ச்சுன். அது வந்து எனக்கு ஐ எம் ட்ரூலி ஹானர்ட். அதாவது எனக்கு வந்து அப்படி ஒரு லெஜெண்டோட எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது வந்து அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். மண்ணில் அவரோட உடல் மறைஞ்சாலும் மண்ணை விட்டு இந்த அவரோட குரல் மறையாது. அவர் எந்த காலத்திலையும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கீதாஞ்சலின்ற ஒரு பாடுகள் மூலமாக எல்லாரையும் மகிழ்விச்சார். அதே மாதிரி எனக்கு அவர் கொடுத்த ஒரு பரிசு நண்பாஞ்சலி. அதுதான் எனக்கு எப்பயும் நினைவாஞ்சலியாக இருக்கும், எக்காலமும் இருக்கும். காதல் இல்லது போல நாம் கலந்திட்டோம் கண்மணி தரறிரதான தரநன அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி. நண்பா, உங்களுக்கு என்னுடைய நண்பாஞ்சலி. மதிமாறன் எஸ்பிபி சந்திப்புக்கு காரணமாக இருந்தவர் தினேஷ். இவர் மலேசியாவில் எஸ்பிபியின் 2 இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தவர். எஸ்பிபி உலகம் அறிந்த பிரபலமாக இருந்தாலும் மக்களிடையே மிக சாதாரணமாக பழகும் நபர் என கூறிய தினேஷ் சம்பவம் ஒன்றையும் நினைவு கூர்ந்தார். அந்த கான்சர்ட் டைமில் வந்துட்டு சாருக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வாங்கி கொடுத்த ஒரு பையன், ஒரு 3 days வந்துட்டு காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டீ பிரேக் டின்னர் எல்லாம் வந்துட்டு அந்த பையன் தான் வந்துட்டு சாருக்கு வந்துட்டு டெய்லி அவர் வந்துட்டு மோட்டலில் போயிட்டு வந்துட்டு அவருக்கு என்னென்ன பிடிச்ச சாப்பாடெல்லாம் வந்துட்டு வாங்கி ரூமுக்கு வந்துட்டு அனுப்புறது தான் அவரோட வேலை. ஸோ இந்த 3 வந்துட்டு இந்த பையன் அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கான்சர்ட் முடிஞ்சோடனே சார் வந்துட்டு மேடையில் வந்துட்டு அந்த பையனோட பேரை வந்துட்டு சொல்ல மறந்துட்டார். எல்லாத்துக்கும் டேங்க் சொல்லிவிட்டு அந்த பையனோட பேரை மட்டும் அவர் மறந்துட்டார். ஸோ அதை அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு பர்சனலி வந்துட்டு மறுபடியும் மீட் பண்ணி தம்பி உன் பேர் வந்து நான் மேடையில் சொல்ல மறந்துட்டேன் மன்னிச்சிருப்பான்னு சொல்லி வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அதை வந்துட்டு கேட்டோன்னு சார் நீங்கள் சார் ஏகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஹம்பிளான ஒரு மனிதன். எஸ்பிபியின் மறைவு தனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் அவர் தனது பாடல்கள் மூலம் என்றென்றும் என்னை போன்ற ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் என மதிமாறன் தெரிவிக்கிறார். பட் திடீரென்னு அவர் எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு
எனக்கு கண்ணே கலங்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜீவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்றது ஒரு ஆச்சரியம்.